இந்த என்ன உரிமை தொகை வங்கி கணக்கு இல்லாத பெண்களுக்கு முக்கிய அறிவிப்பு மகளிர் தொகை திட்டத்திற்காக சென்னையில் வீடுகளுக்கு சென்று டோக்கன் விநியோகம் செய்யப்படும் என்று வங்கி கணக்கு இல்லாத பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து சென்னை மாநகராட்சியான ராதாகிருஷ்ணன் பேட்டி அளித்தார் திமுக தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் திமுக அரசு அமைந்த நிலையில் இந்த திட்டம் தொடங்கி வைப்பதாக இரண்டு ஆண்டுகள் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அதன்படி இந்த திட்டம் வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா அன்று தொடங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் பயனாளிகள் எப்படி தேர்வு செய்யப்படுவார்கள் என்பது குறித்து வழிகாட்டின் நெறிமுறைகளை அரசு வகுத்துள்ளது இந்த திட்டத்தில் பயன்பெற மகளிருக்கு ஆண்டு வருமானம் இரண்டரை லட்சத்திற்கு முகாமல் இருக்க வேண்டும் சொந்த வீடு நிலம் இருக்கக்கூடாது கார் ஆட்டோ போன்ற வாகனங்கள் சொந்தமாக வைத்திருக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு விதிகள் வகு வகுக்கப்பட்டுள்ளன இதை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர் அரசியல் கட்சிகள் கண்டித்தன ஆரம்பத்தில் எல்லோருக்கும் ரூபாய் ஆயிரம் என்று சொல்லிவிட்டு தற்போது அதில் இத்தனை நிபந்தனைகள் வைப்பதா அப்படி பார்த்தால் இந்த திட்டத்தில் குறைந்த அளவிலான பெண்களை பயனடைவார்கள் என்று விமர்சனம் எழுந்தது இந்த நிலையில் பயனாளிகளை தேர்வு செய்யும் பொறுப்பு மாவட்ட ஆட்சியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் அச்சடிக்கப்பட்டுள்ளன அதில் விண்ணப்பதாரரின் பெயர் திருமண நிலை தொலைபேசி எண் மின் இணைப்பு எண் ஆதரியன் குடும்ப அட்டை வாடகை விடா அல்லது சொந்த விடா உள்ளிட்ட பத்து கேள்விகளும் கேட்கப்பட்டுள்ளன இந்த திட்டத்தில் பயனடைய பதினெட்டு வயதுக்கு மேல் உள்ளவராக இருந்தால் இருத்தல் வேண்டும் இந்த இந்த நிலையில் வரும் இருபதாம் தேதி முதல் கலைஞர் மகளிர் அதாவது நேற்று முதல் தொகை திட்டத்திற்கான டோக்கன் மற்றும் விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டது பயனாளிகளுக்கு வீடு தோறும் ரேஷன் கடை ஊழியர்கள் டோக்கன் விண்ணப்பங்களையும் வழங்கினர் அந்த விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் பூர்த்தி செய்து டோக்கன் உள்ள தேதியில் நேரத்தில் ரேஷன் கடையில் ஒப்படைக்க வேண்டும் அவற்றை மாவட்ட ஆட்சியர்கள் குழு ஆய்வு செய்து பயனாளிகளை கண்டறியும் இந்த திட்டத்தில் கைவிரல் ரேகை அவசியம் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த மகளிர் உரிமைத் தொகை தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்கள் சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் சென்னையில் மகளிர் தொகை திட்டம் தொடர்பான டோக்கனும் விண்ணப்பமும் வழங்கப்படும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டப் பணியில் மூவாயிரத்தி இருநூறு ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் விண்ணப்பம் டோக்கன் உள்ளிட்டவற்றை வீடு வீடாக சென்று ரேஷன் கடை ஊழியர்கள் வழங்குவார்கள் இரண்டு கட்டமாக மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது ரேஷன் கடைகள் மூலம் டோக்கன் வழங்கப்படும் நியாய விலைக்கடைகள் முன்பு டோக்கன் குறித்த விவரம் அடங்கிய அறிவிப்பலகை வைக்கப்படும் அதுபோல் வங்கி கணக்கு இல்லாத பெண்களுக்கு கூட்டுறவு வங்கி மூலம் வங்கி கணக்கு தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக பொதுமக்கள் எந்த குழப்பமடைய வேண்டாம் பொய்த் தகவல்களை நம்பை ஏமாற வேண்டாம் என்று ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் தெரிவித்திருந்தார் அன்றியன்படியில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க